இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A மெயின் எக்ஸாமினேஷன் அதாவது 25/2/2023 சனிக்கிழமை 20 மாவட்ட தலைநகரங்களில் நடந்த அந்த குரூப் 2 மெயின்ஸில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது ஆன்சர் புக்லெட்டுக்கும் உங்களுடைய அட்டண்டன்ஸ் சீட்டுக்கும் இருந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் மிஸ்மேட்ச் ஆனதுனால என்னாயிடுச்சு, எக்ஸாம்ஸ் வந்து ப்ராப்பரான டயத்தில் ஸ்டார்ட் ஆகலை. அதே சமயத்தில் என்ன பண்ணாங்க, கிரேஸ் டைம், அதாவது 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது 10 மணி ஆச்சு, 10 மணின்ற 1 மணி அந்த மாதிரி டைம் கொடுத்து நம்மளை நல்லா எழுத வச்சுட்டாங்க. ஆஃப்டர்நூன் அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, 2 மணிக்கு தொடங்குற எக்ஸாம 2:30 to 5:30 அப்படின்னு சொல்லி மாத்தினாங்க. ஸோ அது பற்றின ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் தான் டிஎன்பிஎஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தம் 20 மாவட்ட தலைநகரங்களில் வந்து எக்ஸாம்ஸ் நடந்தது, 2 பேப்பர் இருந்தது. பேப்பர் 1 வந்து தமிழ், அது கட்டாய தமிழ் மொழி தகுதிக்கான தேர்வு. பேப்பர் 2 உங்களுக்கு தெரியும், நம்மளோட மெயின்ஸ் மார்க்காக கன்சிடர் பண்ணக்கூடியது அதுதான். ஸோ அதில் வந்து ஜிஎஸ் எழுதியிருக்கிறோம், ரைட். ஸோ இதில் வந்து பேப்பர் 2 இருக்க மார்க் மட்டும்தான் நாங்கள் எக்ஸாம்ஸ் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் புக்லெட்டுக்கும் உங்களோட அட்டண்டன்ஸ் சீட்டுக்கும் ஏற்பட்ட டிஃப்ரென்ஸ் தான், அதனால தான் உங்களால் வந்து சரியான நேரத்தில் வந்து தேர்வு எழுத முடியல, அதுக்காக நாங்கள் வந்து வருத்தம் தெரிவிக்கிறோம். அதே சமயத்தில் அதை சரி செய்கிறதுக்காக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தோம் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்கிறாங்க. பேப்பர் 2 வந்து மதியம் 2:30 ஸ்டார்ட் ஆகி 5:30 முடிஞ்சது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மொத்தமாக கிட்டத்தட்ட 94.3% தேர்வர்கள் மட்டும்தான் தேர்வுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ 100% அப்ளை பண்ணதில் 94.30% தான் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5.3% மெம்பர்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதலை. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே போல் மார்னிங் எழுதின தமிழ் பேப்பர் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான், அதனால் அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. ஜென்ரலாகவே டிஎன்பிஎஸ்சியோடைய அந்த குவாலிஃபிகேஷன் பேப்பர், தகுதி தேர்வு தமிழில் இதுவரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸில் எல்லாமே 98% ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க, எலிஜிபிள் ஆயிருக்காங்க, அதனால் நீங்கள் இதில் எதுவும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் மார்னிங்கில் அந்த டிலே ஆனதுனால சில மாணவர்கள் வந்து டென்ஷன் ஆகிருக்கலாம், சில மாணவர்கள் வந்து ஐயோ நம்ம நல்லா பண்ணலன்ற ஒரு ஃபீல் வந்திருக்கலாம், கன்ஃபியூஷன் இருக்கலாம். அதனால் அதெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இந்த சிரமங்களெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு தேர்வர்களின் நியாயமான கோரிக்கைகள் சரியான முறையில் விடைத்தாள்கள் திருத்தும் போது கருத்தில் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பரை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி வந்து சொல்லியிருக்கிறாங்க. எந்த மாதிரியான தகவல்கள் இருந்தாலும் அதை மைண்டில் ஏற்றிக்காமல் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு மூவ் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 4 ரிசல்ட் வரப்போகுது, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரப்போகுது. ஸோ மெயின்ஸ் இருக்குது, அடுத்து ஆகஸ்ட்டில் குரூப் 1 இருக்குது. ஸோ அடுத்து குரூப் 4 குரூப் 2 வரிசையாக இந்த எக்ஸாம்ஸோட ரிசல்ட்ஸ்லாம் குயிக்காக போட்டாங்கன்னா அடுத்தடுத்து கால் ஃபார் குயிக்காக வந்துடும். ஸோ அதன் டைம் போகிறதே நமக்கு தெரியாது. இப்போ 2023 ஸ்டார்ட் ஆகி 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஸோ இன்னும் 10 மந்த்ஸ் தான் இருக்குது. ஸோ டைம் ரொம்ப ஸ்பீடாக போயிடும். நோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸாம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி அடுத்தடுத்து வர்ற எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, பேங்கிங் எக்ஸாம் போயிட்டுருக்கு, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் வேறு வந்துருச்சு. ஸோ எக்ஸாம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அன்னெசரியான நியூஸ் கேட்டு கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.